அரசு கொள்முதல் செய்வதிலேயே உரிய விலை கிடைக்கல. ஒரு ஆதார விலை, ஒரு நியாயமான விலை கிடைக்கவில்லை. எங்களுக்கு அந்த விலையை உயர்த்தி கொடுங்கள் என்று நமது வேளாண்குடி மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார். நுட்பமாக கவனிக்கணும். இப்போ இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம், இந்த ஏபிஎம்சி, இது நீ செயல்படாது. நேரடியாக நீங்கள் முதலாளிகளிடம் வித்துக்கலாம், சந்தையில் ஒண்டி வித்துக்கலாம். அந்த சந்தை வைத்திருப்பவர் யார்? முதலாளி. நீங்க இந்தியாவில் எங்க வேணாலும் வந்து வித்துக்கலாம். அப்படியே சிவகங்க ராமநாதத்துலேருந்து திருநெல்வேலி தஞ்சாவூர்லேருந்து நம்ம மாத்தாப்பன்லாம் அப்படி ஏறி மகாராஷ்டிராவில் போய் விற்றுட்டு அவன் போனவன்னா யார் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கலாம் அவங்க தக்காளியை கொடுங்கன்னு வாங்கிட்டு ஒரு பைத்தியகார பயில்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம படுறப்பா அப்பா என்ன கொடுமையாக இருக்கு. ஒரு நாட்டை ஒரு விவசாயி மகன் ஆள்றான், ஒரு தச்சன் மகன் ஆள்றான், ஒரு கொத்தனார் மகன் ஆள்றான், ஒரு மீனவன் மகன் ஆள்றான்னா நாடு உருப்படும். அவனுக்கு போராடுகிறவன், பசியோடு இருக்கிறவன், பட்டினி கிடக்கிறவன், மக்களின் துயரம் தெரியும். இது ஒரு இளவும் இல்லாத கூட்டத்துக்கு சிக்கிடுச்சு நாடு. அத்தியாவசிய பொருள் என்று இருக்கும் போதே எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து விவசாயிகள் வந்து அரசு கொள்முதல் செய்த அரசே உரிய விலையை விவசாயிகளுக்கு கொடுக்கல. அரசே கொடுக்காத போது ஒரு தனி முதலாளி விவசாயிக்கு உரிய விலையை, சரியான விலையை, நியாயமான விலையை கொடுத்து விடுவான் என்று எப்படி சொல்றது? எப்படி நம்புறது? எப்படி இந்த அரசு சொல்லுது? ஒன்னாலே முடியல, ஆனால் முதலாளி தருவான் என்று நீ சொல்ற. எங்களை உழைக்கும் உழவர் குடியை கூட்டிணைவு முதலாளிகளின் கொத்தடிமையாக ஆக்குகிறது இந்த சட்டம். அடிமை கூலிகளாக எங்களை மாத்துகிறது இந்த சட்டம். வெங்காயம் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு விலை உயர்வை சந்திக்குதுன்னு பாக்குறீங்க நீங்க? பல தடவை சொல்லிட்டேன், அற்ப வெங்காயத்துக்கு கூட விலைய வச்சு இந்த வெங்காயங்களால் மக்களுக்கு தர முடியல. அவ்வளவுதான் உங்க தரம், அவ்வளவுதான். எது வந்தாலும் நல்ல சட்டம், எது வந்தாலும் ஆக சிறப்பு. பணம் செல்லாது என்று சொன்னார். 50 நாளில் உங்களை சொர்க்கத்தில் வைக்கிறேன் என்று சொன்னார். செத்து பலவே சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய ஒருத்தனும் சொர்க்கத்துக்கு போகல. இங்க என்ன நடந்தது? உலக வங்கி சொல்லுது, இந்தியா கண்டிருக்கிற மிக மோசமான இந்த பொருளாதார வீழ் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி 20 லட்சம் கோடி அறிவித்து விடுறார். சும்மா சொல்லி விடுறதானே? 20 லட்சம் கோடி வைத்திருக்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 2 ஆண்டு காலத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் கிடையாது, ஏன்னா காசு இல்லை. கொரோனா நோய் தொற்று வந்தபோது கொரோனா நிதி கொடுங்கள், மக்களிடத்திலே வசூல், ஏன்னா நிதி இல்லை. ஆனால் அறிவிப்பில் மட்டும் 20 லட்சம் கோடி மக்களுக்கு நலத்திட்டம். மாண்புமிகு நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் உட்கார்ந்து 1 வாரமாக தொலைக்காட்சியை சந்தித்தார், பத்திரிகையாளரை சந்தித்தார். விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் கொடுக்குறோம், சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? கடன், பூரா கடன் தான். இந்த அறிவார்ந்த பெருமக்களிடத்திலே நாம் எழுப்புகிற கேள்வி, கடன் எப்படி உதவி ஆகும்? வட்டி வாங்குவில? அப்ப நீ வட்டி கடன் நடத்துற, கவர்மெண்ட் நடத்தல, நீ கந்து வட்டி கடன் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நடத்துவது அரசு அல்ல, தரகு கடை. ஏன் சிறு குறு தொழில் முனைவான் கடன் வாங்குறான் அரசுகிட்ட? அவன் லாபத்தை வரியா எடுத்துட்டு போயிட்ட, தெருவுக்குட்டான். அவனை கடன்காரனாக்கி கடனை கொடுத்து வசூலிக்கும். கடனை வசூலிக்க யாரை போடும்? தனிப்பெரும் முதலாளிகள்கிட்ட ஒப்பந்தம் கொடுக்கும். கல்வி கடனை வசூலிக்க அம்பானிட்ட கொடுத்து பாருங்க, அவனே 1 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கான். ஆனவருடைய கல்வி கடன் வசூலிக்க ஒப்பந்தம் அவருக்கு, அவர் பெரிய யோக்கியர், அவர்கிட்ட கொடுத்துரு. கடன் அவரே சொல்றார் நிதியமைச்சர். என்ன சொல்றாங்க? 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோம்னு. 130 கோடியில் 80 கோடி ஏழை
45 கோடி மக்கள் தினக்கூலிகள் அன்றாடங்காட்சிகள் வேலைக்கு போனாதான் சாப்பாடு இந்த நிலையில் 45 கோடி மக்கள் இதுல இந்த திட்டம் வேற அத்தியாவசிய பொருள் என்று வெங்காயம் இருக்கும்போது உருளைக்கிழங்கு இருக்கும்போது தக்காளி இருக்கும்போது பருப்பு இருக்கும்போது எண்ணெய் விதைகள் பயறு வகைகள் இருக்கும்போது விலை உயர்வை சீர்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடியல எதனால நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கையப்படி உலக வர்த்தக அமைப்போட போய் ஒப்பந்தம் போட்டு டபிள்யூடிஓட ஒப்பந்தம் போட்டுட்டேன் அவனுக்கு முதலாளிக்கு என்ன நீ வாழு சா அதை பத்தி எனக்கு பிரச்சனை லாபம் அவ்வளவுதான் அவன் நோக்கம் எதுவெதுவெல்லாம் நாட்டு குடிகளுக்கு சேவையோ அதுவெல்லாம் அவனுக்கு தொழில் கல்வி மருத்துவம் மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் போக்குவரத்து எல்லாமே அவனுக்கு தொழில் அவன் என்ன ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறான் தொழில் செய்வது அரசின் கையெழுத்து போட்டு காமனு முதலமைச்சர் என்பவன் ஆல் இண்டிய புரோக்கர் பிரதமர் என்பவன் அகில உலக அறிவார்ந்த பெருமக்களே என் அன்பு தமிழ் சொந்தங்களே சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் தலைவனாக இருந்து மக்களுக்கு ஒரு பொருள் செய்ய செய்ய முடியாது தரகனாக இருந்து உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உடன்பிறந்தார்களே தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானாங்கிற கேள்வியை ஒவ்வொரு மகனும் மகளும் எழுப்பி அவனுக்கு எதை பத்தியுமே இருக்காது லாபம் தான் அதான் முக்கியம் யாருக்கு இந்த வேலை நடக்குதுன்னு தெரியாதா ஏன் ஊர் காட்டு பள்ளியில வந்து அதானே எதுக்குடா போட்டர்ஸ் கட்டுறாய் துறைமுகம் கட்டுறான் எது கட்டுறான் கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை புல்லு புடுங்குற வேலை புடுங்குற வேலையா அங்க என்ன உனக்கு என்ன வேலை நீ அதை செய்யல 6111 ஏக்கரை என்னுடைய கடலை பரிசு கொடுக்க நீ தனி முதலாளிக்கு எது கொடுக்குற அங்க இருக்கிற அலையாத்தி காடுகளை அழித்து இந்த பவளப்பாறைகளை முடிச்சு விடுவாங்க எங்களை கடல் ஒரு எப்படி கடல் பொது சொத்து அது எப்படி தனி மனிதனின் உடமையாகும் எப்படி உடமையாகும் இது யாருக்காக நடக்குது அத்தியாவசிய பொருள் என்று இருக்கும்போதே விலையை கட்டுப்படுத்த முடியல காரணம் என்ன எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்ங்கிற கொள்கை முடிவு காலையில் ஒரு பெட்ரோல் 90 ரூபாயா இருக்குது அப்புறம் 100 ரூபாயாகுது அப்புறம் 110 ஆகுது போகுது ஒரு கிலோ தக்காளியை விலையை வச்சுக்கிட்டு ஒரு லாரியில் ஒரு கிலோ தக்காளி 10 ரூபா அதை ஏற்றிக்கிட்டு கோயம்பேடு சந்தைக்கு நாங்கள் வரோம் மதுரையிலேருந்து ஏற்றிக்கிட்டு வரோம் வர்ற வழியில் சுங்கச்சாவடி சாவடி சாவடின்னு போட்டு சாகடிக்கிற அதுக்கு கப்பம் கட்டுறோம் பெட்ரோல் டீசல் போடுறோம் அது 10 ரூபா உள்ளே இருக்கிற தக்காளி ஒரு லாரி தக்காளியின் விலை 6000 ரூபா சந்தையில் வந்து இறங்கும்போது 12000 ஆகுது ஏன் ஆகுது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் இந்த சுங்கச்சாவடி கட்டணமும் அந்த பாரவுந்தின் வாடகையும் அத்தியாவசிய பொருளின் அடக்கத்தில் ஏறியிருது பைத்தியக்கார பயல்களாடே படிச்சுட்டு வாங்கடா போய் ஏதாவது போய் ஒன்று ஒரு சிந்தனை கிடையாது அதான் சுப்பிரமணிய சாமியே சொல்கிறாரு ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு தெரியாது பொருளாதாரம் என்னன்னு தெரியாது அவரும் மானங்கடை தான் கேட்குறாரு அவங்கள அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் அண்ணன் வினத்து கூட நினைவூட்டினாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாங்க ஒரு நாட்டில் இயற்றப்படுகிற சட்டம் மக்களை பாதிக்குமே ஆனால் சரியான விடத்தில் அதிகாரம் இல்லை என்று பொருள் அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியை நீங்கள் விதிச்சிங்க 28 விழுக்காடு நான் திரும்ப திரும்ப கேட்டேன் 30 விழுக்காடு கூட கொடுத்துட்றோம் என்னவா நாட்டின் குடிகளுக்கு அது திரும்பி வரும் ஒரு கேள்வி தானே கல்வியாக கொடுத்துருவோம் தரமான சரியான சமமான கல்வியை மக்களுக்கு கொடுத்துருவோம் உயர்ந்த மருத்துவத்தை கொடுத்துருவோம்
சுங்கச்சாவடியெல்லாம் எடுத்துரும், நல்ல பாதையை கொடுத்துரும், தடையற்ற மின்சாரம் கொடுத்துரும் குடிகளுக்கு. அப்படி ஏதாவது ஒன்று சொல்லு, ஒன்று சொல்லு, ஒரு இளவு ஒன்று சொல்லு. ஒரு வானூர்தி வச்சிருந்த இந்தியன் ஏர்லைன்ஸ், அதையும் விட்டுட்டேன். உலகத்திலே சொந்தமாக வானூர்தி இல்லாத ஒரே நாடு இந்தியா. அந்த நாடுகளை இதுவும் சேர்ந்துருச்சு. ஏர்போர்ட் வச்சுருந்த அதையும் தனியார் முதலாளி விட்டு அவன் அதானி ஏர்போர்ட்னு போட்டான். என்ன இருக்குது? அது போக அறிவிப்பு, புதிய ஏர்போர்ட்டுகள் 100 அமைக்கிறோம். நான் கூட கேட்டது கிரிக்கெட் விளையாடவா இங்கே போய் என்ன பண்ண, அதை ஏதாவது முதலாளி கொடுக்கறது தான். அப்போ என்ன ஆயிருது? அத்தியாவசிய பொருள், பால், முட்டை, அரிசி, பருப்பு, இந்த பொருள்கள் எல்லாம் விலை கட்டுக்குள் இல்லாமல் உயர்ந்து போகிறது. உணவு வந்து உயிர் தேவை, மிக முக்கியமான சந்தை. நீ படிக்காம இருக்கலாம், உயிர் வாழ்ந்துடலாம். எப்படி அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவம் சந்தைப்படுத்திட்டு உலக உயிர்களின் உயிர் தேவையாகிற உயிர் உடமையாக இருக்கிற நீரை மிக உயர்ந்த சந்தையாக மாற்றியது கொடும் துரோகம், கொடும் துரோகம். நான் சொல்லிட்டே இருந்த யாரும் கேட்கல. எதிர்காலத்தில் நீங்கள் பாருங்கள், தங்கம் வைத்திருப்பவனோ, வைரம் வைத்திருப்பவனோ, பெட்ரோல் வைத்திருப்பவனோ காரணமாக இருக்க மாட்டான், தண்ணீர் வைத்திருப்பவன் தான் இருப்பான் என்று நான் சொன்னேன். நீங்க நம்பல. ஒருத்தன் போட்டிருக்கான், அண்ணன் சீமான் சொன்னது நடந்தே விட்டது. அமெரிக்காவில் தங்கம் பெட்ரோல் அதுக்கெனே தண்ணி கொண்டாந்து வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். அமெரிக்கில் அடுத்த வாரத்தில் கூட இங்கே வந்துடும், இங்கே வரும். இது பாருங்க, இதையெல்லாம் சந்தைப்படுத்தி விட்டு உணவை மிக உயர்ந்த சந்தை, அவசியமான சந்தை அது, அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் கொரோனா உங்களுக்கு உணர்த்திருக்கு, 10 மாதம் எல்லாம் கிடந்த வீட்டில் கிடந்தோம். எல்லாருக்கும் என்ன தெரியுமா? ஊரடங்கு போட்டவுடனே ஊரடங்கு நடந்துருச்சுண்ணா, கடைக்கு போகல, எவனும் கார் ஷோரூமுக்கு போகல, எவனும் செல்ஃபோன் புதுசு புதுசாக வாங்கணும்னு போகல, எங்கேயாவது மளிகை கடை திறந்திருக்கா, காய்கறி கடை திறந்திருக்கான்னு ஒன்னா. ஏன் இதில் எது இல்லாமலும் நீ வாழ்ந்து விட முடியும், நீரும் சோறும் இல்லாமல் நீ வாழ முடியாது என்பதை கொரோனா உனக்கு உணர்த்திருச்சு. இந்த படிப்பினையில் இருந்து மானுட சமூகம், குறிப்பாக என்னரும் தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ளும். இவர்களுக்கு அத்தியாவசிய பொருள் என்பது அலைபேசி, மகிழ்வுந்து, தொலைக்காட்சி, இவை போன்றவைதான். 130 கோடி மக்களுக்கு நீரும் சோறும் கொடுக்க இந்த நாட்டு தலைவர்களிடத்திலே ஒரு திட்டம், ஆனால் காரும் செல்போனும் கொடுக்க திட்டம், தினந்தோறும் திட்டம், தினந்தோறும். உருளைக்கிழங்கு, பருப்பு, அத்தியாவசிய பொருள் இல்லை என்று சொல்லிவிட்டால் அது அத்தியாவசிய பொருள் இல்லாமல் ஆகிவிடுமா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? பதில் இருக்கா? சட்ட அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதனால அம்மையார் நிர்மலா சீதாராமன் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல அதனால எனக்கு கவலை இல்லை அப்படின்னு. அப்போ இப்போ இது என்ன வரும்னா, இந்த அத்தியாவசிய பொருள் அவசர சட்டம் இருக்கு, இந்த அத்தியாவசிய பொருள்கள்லாம் இல்லைன்னு நீக்கியதுனால வெங்காயம், தக்காளி, இந்த இந்த பொருள்களை இப்போ நாம் நெல் அறுவடை செய்கிறோம், அல்லது தக்காளி விளைய வைக்கிறோம், ஒரு பருவத்துக்கு தான் தக்காளி விளையும். தக்காளி அந்த குளிர்பதன கிடங்கு, அந்த உணவு பாதுகாக்கிற கிடங்களை வச்சு அப்படியே வச்சிருப்பான், ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பான். அது மாதிரி பருப்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாத்தையும் பதுக்கி வைப்பான். ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குவார்கள். உங்களுக்கு உதாரணமா சொல்ல பாருங்க, என்ன பண்ணுவான், உங்களை எப்படி மனநிலைக்கு தள்ளுவான்னு பாருங்க. பெட்ரோல் விலையை ஏற்றிடுவான், டீசல் விலையை ஏற்றிடுவான், நம்ம போராடுவோம். அவனுக்கு வேண்டியது 3 ரூபா, ஆனால் விலையை எப்படி ஏற்றுவான், 5 ரூபா ஏற்றுவான். விலையை குறைக்க வேண்டும், விலையை குறைக்க வேண்டும் நம்ம போராடுவோம். மக்களின் போராட்டத்துக்கு செவி சாய்க்கிற மாதிரி சாச்சு, 2 ரூபாய் குறைச்சு அவனுக்கு வேண்டிய 3 ரூபாய் அப்படியே வச்சுக்குவான். கவனிச்சுக்கணும், இதைத்தான் பல பிரதம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளாக இதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவான், செயற்கையான ஒரு எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்குவான்.
நீ அவசரமா அலுவலகம் கிளம்பிட்டு இருப்ப, எரிபொருள் இருக்காது, ஒவ்வொரு எரிபொருள் வங்கியா போய் கேட்ப, ஸ்டாக் நகையே ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லை இங்க இல்ல கையாட்டிக்கிட்டே இருப்பான். நீ எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு லிட்டர் கொடுத்துரு, அந்த நிலைக்கு தள்ளிடுவான். அது போல என்ன பண்ணுவான், உணவை வாங்கி அத்தியாவசிய உணவுப் பொருளை வாங்கி சேமித்து பதுக்கி வைத்துக் கொண்டு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை இந்த முதலாளிகள் உருவாக்குவார். உருவாக்கிய பிறகு நீ 20 ரூபாய்க்கு வித்த தக்காளியை 200 ரூபாய். இது நடக்குதா இல்லையா நீ எழுதி வச்சுக்க, நடக்கும். 100 நாள் வேலை திட்டத்துல 100 ரூபாய்தான், அது 40 ரூபாய் கமிஷன் போக 60 ரூபாய்தான். அவன் எங்கிட்டா 200 ரூபாய் கொடுத்து தக்காளி வாங்கி சாப்பிடுறது? 45 கோடி மக்கள் அன்றாடங்காட்சிகள் என்று நீயே சொல்றிய, அவன் எப்படா வாங்கி சாப்பிடுவான்? பருப்பு கிலோ 1000 ரூபாய், வெங்காயம் 200-300 ரூபாய்ம்பா. இது நடக்கும். அத்தியாவசிய பொருள் என்று இருந்தால் உணவு பதுக்கல் சட்டத்தில் அவன் மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அத்தியாவசிய பொருள் இல்லை என்று நீக்கிவிட்டால் எவ்வளவு நாளும் வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள முடியும், எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதாவது ஒரு பைத்தியக்காரன் எல்லாருமே பைத்தியம் இல்லாதவனை பார்க்கும்போது அவனும் பைத்தியம் தான் நினைச்சுக்கிறான். அது மாதிரி இந்த பைத்தியக்காரங்க நம்ம எல்லாருமே பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு வேலை செஞ்சிட்டு ஒரு திட்டத்திலேயாவது ஒரு தொலைநோக்கு இருக்கு, ஒரு ஆழ்ந்த தெளிந்த சிந்தனை பார்வை மக்கள் நலன் அதில் இருக்கு, ஏதாவது சொல்லுங்க. அங்க இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்த விவசாய சட்டம் இருக்கு, மூணாவது சட்டம். இங்கே தம்பியெல்லாம் கூட பேசினான், துருவன் தம்பி, உமாயின்னு கவிஞர் தம்பி எல்லாரும் பேசினாங்க. அதில் என்னென்னா, நிலத்தை வந்து கூட்டுணைவு முதலாளிகள்கிட்ட நம்ம ஒப்பந்தம் போட்டணும். அவன் என்ன பயிரிட சொல்கிறானோ அதான் நம்ம பயிரிட முடியும். இவங்களுக்கு எப்படின்னாப்பா நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ நாட்டுக்கோழி தேவைப்படுது, நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். இயற்கை வேளாண் முறையில் விளையிற தக்காளி வெண்டைக்காய்க்கு நம்ம அலையிறோம், நம்ம தேடுறோம். ஆனால் உற்பத்தி அதுக்கு ஈடு கொடுக்க முடியல, மக்களின் தேவைக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்போ 1 கிலோ தக்காளிக்கு ஒரே பழத்தை 1 கிலோ வாங்கிக்கிறோம். புரியுது சொல்றது? வருது இல்லை சொரக்கா பூசணிக்காய் தண்ணி இருக்கு, பூசணிக்காய் பெருசா இருக்கு. புரியுதா? இப்ப நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. நாட்டுக்கோழி சாப்பிடணும், நாட்டுக்கோழின்னு போட்டா நாட்டுக்கோழியை அவனால உற்பத்தியை பெருக்க முடியல. அதுக்கு ஒரு டூப்பை போட்டு பண்ணக்கோழியை கொண்டான்ட்டான், அதுவும் பார்த்தா நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். ஐயோ, என்னை பார்த்தா அம்மா எவ்வளவு காலத்துக்கு தான் கத்துறது, ஒன்றும் புரிய மாட்டேன். அதனால இவங்க நோக்கமே என்னன்னா, இந்த சட்டத்தின் மூலம் இது ஒன்று தான் தற்சார்பில் இருந்தது. உழவர்கள் வந்து தங்கள் குடிகள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலத்தை வச்சு விளைய வச்சு அவன் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அதில் அடிக்கிறான், அதில் கை வைக்கிறான். முதல்ல அடித்தான் மாடை அடிக்க வேண்டிய தேவை இருந்தது. நீ பாருங்கள் நல்லா கவனிங்க, பச்சை புரட்சி நம்ம அப்பா பெரிய தகப்பன் நம்ம அப்பா நம்மால்வார் சொல்லுவாங்க, மகனே பச்சை புரட்சின்னு நான் விஞ்ஞானம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நாள் கழிச்சு தாண்டா தெரியுது அது விஞ்ஞானம் இல்லை வியாபாரம். எல்லாம் கவனிச்சுக்கணும். ஆமாம், இது ஒரு பெரிய வரலாறு பாருங்க. அவன் 2ம் உலகப் போரில் வெடிக்காத வெடிவுப்புகளை எல்லாம் என்ன பண்ணலாம், உரமாக பண்ணிடுவோம். பண்ணி எங்கே சந்தப்படுத்தலாம், தெற்காசியாவுக்கு போ, எங்கே இந்தியா மாதிரி பெருநாட்டில் போ. அவன் என்ன பண்ண, இங்கே வந்து இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு வேளாண் பல்கலைக்கழகங்களில் போய் இதை நம்மள்கிட்ட இருந்த பாரம்பரிய நெல் வகைகள் இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும், சாஞ்சு கிடக்கும், காத்தடிக்கும் போது பருவத்தில் இப்படி சாஞ்சு கிடக்கும், குனிஞ்சாரு வெடிப்பு கொண்டாந்து உரத்தை போடு நல்லா விளையும். சரியில்லை, நான் ஒரு விதை தாரேன்ட்டான். நல்லா கவனிச்சுக்கணும், நம்ம பாரம்பரிய நெல் வகை கடடஞ்சம்பா மாப்பிளச்சம்பா இப்போதான் நம்ம பிள்ளைங்களை மீட்டு எடுக்கிறாங்க. அதை ஒழிச்சிட்டு குட்டப்பயிரை கொண்டாந்தான், இது 90 நாளில் விளைஞ்சிரும், 5-8, 5-20 சின்னதாக கொண்டு வந்தான். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர இவன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, குனிஞ்சு அறுத்த உழவன் விவசாயி
முட்டிக்கால் மூட்டை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன் வரப்புக்கு மேல நெல் வரல குட்டையாச்சு, ஏமாத்திட்டான். இப்ப அவன் கொடுத்த விதைக்கு இந்த உரம் நல்லா போய் சேருது. ஒரு மண்புழு என் உடன் பிறந்தார்களே தன் ஆயுளில் தன் வாழ்நாளில் தின்னுட்டு கீழே போய் மண்ணை போட்டு கீழே தின்னுட்டு மேல வந்து மண்ணை போட்டு 40,000 முறை ஒரு என்ன சொல்றேன், மண்புழு கூட மனித வாழ்க்கைக்கு பயன்படும், மதமும் சாதி ஒரு மயிரும் பயன்படாது. அதை புரிஞ்சு கொடுங்க. கவனிச்சிங்கன்னா ஒரு மரப்பட்டை அப்படி கிழிச்சிங்கன்னா பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குதுங்கிறாங்க. இது மண்ணு கிடையாது, மண்ணு கிடையாது, பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் திரட்டு, அதான் மண். புதைச்சிடும் எப்படி நீங்க அப்படி மண்ணோடு மண்ணா போயிடுறீங்க? கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் அப்படியே சாப்பிட்டுருது. ஒரு செடிக்கோ ஒரு மரத்திற்கோ ஒரு பயிருக்கோ நீ தண்ணீர் விட்டால் அந்த தண்ணீரை அது உணவாக எடுக்க முடியாது. அப்ப எது எடுத்து கொடுக்குது? அதன் வேருக்கு கீழே இருக்கிற பல சக்கரக்கான நுண்ணுயிர்கள் தன் உணவு தேவைக்கு நீரை குடித்து அது செடி கொடி மரங்களுக்கு உணவாக கொடுக்குது. அப்பா சொல்றாங்க, மனித அறிவு பூஞ்சை காளான் பாக்டீரியாங்கிற அந்த நுண்ணுயிரிகளோட மோதி தோற்று விட்டதுங்கிறது. தோசமாக உன் விஞ்ஞானம் புளிக்க வைக்க முடியல ராஜா, பாலை தயிராக்க முடியல உன் அறிவியல். அதை செய்வது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள். அந்த நுண்ணுயிரிகளை எது செய்து? இந்த ரசாயன வேதி உரங்கள் கொன்னுட்டது. மீன் பிடிக்க கம்மா நிறைஞ்சிருக்கும் தம்பியில, மீன் பிடிக்க ஓடி போய் இந்த குத்திக்கிட்டு குத்துவோம், அப்படியே மண்புழு அஞ்சாறு ஓடி வந்துடும், அப்படியே பிடிச்சி தூண்டி முள்ள வச்சு போட்டு 10 கழுத்தை பிடிச்சிட்டு போண்டி சாப்பிட்டோம். இப்போ எல்லாம் போச்சு. இப்போ மண்புழுவை தனியாக ஒரு உரக்கடங்க வச்சு வளர்க்குறான். மண்புழு தயாரிக்கிறது மண்ணை நஞ்சாக்கி நாசமாக்கி கொண்டு செயற்கை. அன்னைக்கு 2 குழந்தை பிறது, நிறைய குழந்தை பெற ஆற்றல் வச்சுருந்தான். 2க்கு மேலே பெறாதையா? 2க்கு மேலே பெறாத. நாம் இருவர் நமக்கு இருவர். அப்புறம் பார்த்தா நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர்? அது இப்போ அன்னைக்கு குழந்தை பெறுகிற ஆற்றலை பெற்றிருந்தார்கள் மக்கள். குறைக்கிறதுக்கு கந்த 2க்கு மேலே பெற வேணாம்னு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை பரப்பு பெற்றாத 25 ஆண்டுகள், சரியாக 25 ஆண்டுகள். மரபணு மாற்றப்பட்ட உணவை விதைகளை உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு மானுட மனு மரபணுவும் மாறிவிட்டது. இதை நல்லா கவனிச்சு. நீங்கள் 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருது, ஏன்? சிகரெட் பிடிச்சதா? இல்லை தண்ணி அடித்ததா? எதனால? தாயின் மாரிலிருந்து அந்த பால் நஞ்சாயிட்டு. தாயின் மாரிலிருந்து வந்த பால் எப்படி நஞ்சாச்சு? தாய் உட்கொண்டா எப்படி இரு? நம்ம பேசுறதெல்லாம் இன்னைக்கு அவனுக்கு வந்து வேடிக்கையா தெரியும். இவங்க தான் பேசுவாங்கன்ட்டு அதையே கிடையாது. இந்த தமிழ் இந்தியா உலக பொதுமைக்கான அரசியலை எங்கள் மூதாதை வள்ளுவர் உல பொதுமை ஒரு வேதத்தை வைத்தது போல ஒரு மறையை வைத்த உலக பொதுமைக்கான அரசியலை வச்சுட்டு தான் எவன் தவிப்பான்? இமயமலையை சுற்றி 15,000 பகுதியில் இருந்து பனிப்பாறையில் உருகி ஓடி வருது, அதான் நன்னீர். வட இந்திய நதிகள் வற்றாமல் தண்ணீர் இருக்கிறது காரணம் தான். 2030 85 விழுக்காடு தண்ணீர் உருகி ஓடிடும்ன்றார். 85 விழுக்காடு. அப்போ என்ன ஆகும், எவ்வளவு பெரிய நீர் பஞ்சத்தை இந்த நாடு சந்திக்கப் போகிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியிலே வாழ இடம் இருக்காது, இல்லை என்றால் வாழுகிற இடமாக இந்த பூமி இருக்காது என்றார். ஆழ்ந்து கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். தேர்தலுக்கு எல்லாரும் பரப்புரைக்கு போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு
எப்போ வேணாலும் செய்யலாம். இதுதான் மிக முக்கியமானது. பசிவத்தும் பரந்திரங்கிற அறிவு மோதாட்டி எவை மானம் குடிப்பிறப்பு தானம் தவம் கல்வி ஈகை எல்லாம் தொலைஞ்சு போயிருமிடான்றான். இந்த நிலைக்கு என் திட்டத்தின் குடிகள் போகக்கூடாதுங்கிறது தான் நம்ம இந்த நின்று பாட்டு முச்சந்திலிருந்துட்டே கட்டிக்கிட்டு தீட்டுன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் நம்மகிட்ட அதிகாரம் வந்துச்சுன்னா அட போறாங்க திருப்பட அந்த சட்டத்தை நகலை கூட சட்ட அவர் ஹரிசிம்ரத் அந்த கௌர்பாதல் சிரோமணி அகாலிதளத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர். அவர் தான் இந்த உணவு பதப்படுத்துதல் துறையினுடைய அமைச்சர். ஒரு தன்மானம் அவன் நல்லா பிறந்திருப்பா சோர்வு போட்டு சாப்பிட்ருப்பா படக்குன்னு கழிச்சு பூஞ்சி வச்சுட்டு போயிட்டுன்னு தான் பதவியாது உன்னை போட அப்படி அது நீ ஆழமாக கவனிக்கணும். வந்து மாடுகளை தாத்தான் ஏன்னா தற்சார்பு வாழ்க்கை இந்த உழவர் பாருங்க மாடை வச்சு உழுவோம் டிராக்டர் வச்சு உழக்கூடாது. இங்கே பாருங்கள் 60 கிலோ எடை இருக்கிற நாம் நடந்து போனாவே அந்த தரையில் எதுவுமே முளைக்காது. 60 கிலோ எடை இருக்கிற நம்ம அப்போது 6 டன் எடையுள்ள உழவு இயந்திரம் டிராக்டர் போனால் என்ன முளைக்கும் பாரு. இங்கே பாரு கெட்டிவட்ட இறுகின தரையில் பயிர் முளைக்காது புல் தான் முளைக்கும். இதனால் பார்த்துக்க போய் பார்த்துக்க அருகம் புல் அந்த கோரப்புல்லாம் வளர்ந்துருக்கப்பறம் இறுக்கமாக இருக்கும். அப்போது உழவு இயந்திரம் வச்சு தான் நம்ம உழுவு நம்ம கலப்பை வச்சு தான் உழுகணும். அதான் நம்ம முன்னோர்கள் வகுத்தது. இவங்க என்ன பண்ணுறான் இந்த மாடை வச்சு இவன் உழுகிறான். சரி மாடை வச்சு விதைக்கிறான் விதைச்சி விளைய வைக்கிறான் மாட்டை கொண்டாந்து வீட்டில் கட்டுறான் அது சாணி போடுது அதை எடுத்துக்கொண்டு ஒரு குப்பைக்குழி வெட்டுறான் அதில் சேமித்து வைக்கிறான். 6 மாதத்துக்கு அது அப்படியே கிடந்து நல்ல உரமாயிருது. மாட்டுக்கு போடுற வைக்கோல் புல் கழிவு எல்லாத்தையும் தூக்கி அங்கே கொட்டி வச்சுக்கிறான். அப்புறம் அந்த கோடை காலத்தில் இந்த குப்பையை ஏற்றி தூவி விடுறான் இயற்கை உரம் வளர்ந்தவொடனே அப்பா சொல்கிற மாதிரி அடி காட்டுக்கு விட்டுறான் உரம் இது வைக்கோல் அதுக்கு கொடுத்துட்றோம். இப்போ இந்த நெல் நெல்லை தீட்டுறோம் அரிசி ஆக்குறோம் சோறு நமக்கு தவிடு மாட்டுக்கு எப்படி சார்பாக இருக்கு கஞ்சி இருக்கு சோறு வடிச்ச தண்ணி இருக்கு அதை கொண்டு தொட்டியில் ஊத்தி கலந்து கொஞ்சம் தவிடை போட்டு தண்ணி காட்டுறோம் குடிச்சுக்கிறது அப்புறம் திருப்பி உழுகுது. இது என்ன செய்யுதுன்னா ஒரு தற்சார்பு வாழ்க்கை ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. அதனாலதான் உழவன் மாட்டுக்கென்று தமிழன் ஒரு விழா வச்சான்னா மாட்டு பொங்கல்னு இதுக்கு தான் விளங்குதா. இப்போ என்ன பண்றான் இந்த உழவு இயந்திரம் டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டான் 6 டன் கண்டுபிடிச்சிட்டான் முதலாளி சந்தைப்படுத்துறதுக்காக மாடுகளை வாங்கி பலாயிரக்கணக்காக கொண்டு போச்சுட்டான். இப்போ இந்த மாடு இருக்கிற வரை அவன் உழுவான் மாடு இருக்கிற வரை இயற்கை சாணி இருக்கும். அப்போ இந்த மாட்டை காலி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறான் இந்த ஜல்லிக்கட்டு இருக்கிற வரை நாட்டு மாடு இருக்கு இந்த சீம பசு போடுது பாரு இந்த காரம்பார் ஜெர்சி அது உரமாகாது. நம்ம மாடு சாணி போட்டோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு அதில் பூச்சி வந்துடும் புழு வந்துடும் ஒரு உயிர் வந்துடும். இந்த நாட்டு இந்த சீம மாட்டு பசு இந்த ஜெர்சி மாடு போட்டிருக்க கண்ணுக்கு அந்த சாணியை பாரு ஒரு இளம் வராது காஞ்சி காத்தடிச்சோடனே பறந்து ஓடிடும். நம்ம கண்ணுக்குட்டி இருப்பாரு நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விடு நிற்கவே நிற்காது அங்கிட்டு துள்ளும் இங்கிட்டு துள்ளும் அந்த சீம பசு போடுற கண்ணுக்குட்டி அவுத்து விடு நகராது சிரிக்காத நீ வேணா சோதிச்சு பாரு ஒரு தடவை அவுத்து விட்டு தான் பாரு. அதில் பாரு இந்த ஜல்லிக்கட்டில் என்ன பண்ணுறான் இந்த காளை மாடுகள் இருக்க வைக்கணும்னா அவன் என்ன செய்கிறான்னா இந்த ஜல்லிக்கட்டை மாடை வதைக்கணுங்கிற பேரில் நம்மளை பழி சுமத்தி அதை அடிக்க பார்த்தான் அங்கே நம்ம திமிரி எழுந்துட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான் இந்த காளை மாட்டை நீ இனப்பெருக்கத்துக்கு பயன்பட்டான். அப்போ எப்படா இனப்பெருக்கம் நாங்கள் ஊசி போடுறோம் இல்லையா எங்கோ அ
அப்படி ஊசி வச்சிருக்கோம், வெறும் கிடேரி பசுமாடா தான் போடும், அது உங்களுக்கு நல்லா பால் தரும், நிறைய பால் தரும். இவங்களாம் எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேன். ஆனால் எப்படி இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போனா எது செயற்கை கருத்தரிப்பு இருக்குது, அங்க வந்து ஊசியை போட்டுக்கிட்டு பிள்ளைய பார்த்து போங்க கட்டாயம் சொல்லுவாங்க. வைத்தியமாக இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் வைத்தியமா இருக்கா, இன்னும் பல பைத்தியங்களை வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா, நாங்க சரியா தான் பேசுறோம். நல்ல விளையும் கம்பு என் நிலத்தில் விளையும், வரகு என் நிலத்தில் விளையும், அது நல்ல நல்ல உரமாக இருந்தோம். குதிராவளியெல்லாம் வயல் ஓரத்தில் நாலு ஓரத்துலையும் சோளம் குதிராவளி தான் போடுவோம். என்னுடைய கொட்டமு தாமனக்கு செடி நின்று உணவு அங்கேயே நின்று வரைக்கும் இறங்க செடி வச்சு தமிழன் அறிவாளி, அவன் மாதிரி ஒரு அறிஞர் கிடையாது. அதே என் தம்பி துருவனோட பிரச்சனை வெள்ளக்காரன் அனுப்புனாங்க, அவன் அவன்கிட்ட இருந்தான் நாம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்ட்டான். அப்ப இது விவசாயி எதுக்குன்னா இப்ப சந்தைப்படுத்துதல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் நாங்கள் கத்தரி மிளகாய் இதெல்லாம் போடுவோம்ல அதிகாலையில் குட்டி பொட்டியாக கொண்டு வந்து கீழே நிறைய சாக்கை போட்டு அது மேலே கொட்டி வச்சுருவோம், கொண்டு பிறக்குவோம். என்ன பிறக்குவோம், பூச்சி கத்திரிக்காயை பிறக்குவோம். பூச்சி கத்திரிக்காயை பிறக்கி ஒரு பொட்டியில் எடுத்துக்கிடுவோம். இந்த நல்ல கத்திரிக்காயை அப்புறம் மூட்டை மூட்டையாக கட்டி சந்தை கொண்டு போயிடுவோம். பார்த்துக்கிருங்க நிலைமை, விவசாய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறோங்க. தரமான பொருளை விற்பனைக்கு தள்ளிடுது. இந்த பூச்சி கத்திரிக்காயை எடுத்துகிட்டு போயிட்டு பூச்சி இருக்கிற பகுதியை அறுத்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கொடுத்துட்டு ஓ பூச்சி இல்லாத கொஞ்சம் பகுதி இருக்குல்ல அதை தான் சமைச்சு சாப்பிடுவோம். இதான் காய வச்சுட்டு அப்படியே குறுக்க அப்படி காலில் நடந்து நடந்து போய் சொத்த மிளகாய் புறம் பிறக்குவோம். புறக்கி ஒரு கூடையில் போடுவோம். எனக்கு தெரியாது அப்போலாம் அந்த சொத்த மிளகாயே குட்டி சாக்கில் கட்டி வச்சுருது, இதைத்தான் காலங்காலமாக அரைச்சி நமக்கு குழம்பு கொடுப்பாங்க, இந்த நல்ல மிளகாயை கொண்டு சந்தைப்படுத்திடுவாங்க. இதான் நிலைமையும் இந்த சொத்த மிளகாய் பூச்சி கத்திரிக்காயும் உனக்கு கிடைக்காது இந்த சட்டம். இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை, அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து பல பேருக்கு வைத்தியம் பக்கம் வந்தவையில் நாங்கள் என்ன எந்த சட்டம் போட்டாலும் ஒரே ஒரே டிக்ளரேஷன், ஒரே பேரறிவிப்பு. என்னது என்னது சிஐ, ஆ அப்புறம் வேளாண்மை, ஆ எங்க இந்தியாவில், இந்தியாவில் அது நமக்கு இல்லை. என் பங்காளி வடிவேல் இப்படி கையை விட்டு அப்படி காட்டுவாங்களா, இதற்குத்தான் சொன்னோம், இவர் ஒரு தீவிரவாதி, இவர் தேச துரோகி, இவர் பிரிவினைவாதி, இவரை நீங்கள் வெல்ல வைக்காதீர்கள் என்று நாங்கள் சொன்னோம், அது பண்ணோம் இது பண்ணோம். இந்த நாடு இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறதா, எதையும் மதிப்பதில்லை. ஒரே பிரஸ் மீட், இந்த நாடு இவ்வளவு நாள் இந்தியாவுக்குள்ள தான் இருந்துச்சா, இருந்துச்சா, இருந்துச்சா? இந்த நாக்கு இந்த காவிரி நதி நீரில் நாங்கள் உரிமை கேட்டு போராடும் போது எங்கடா இருந்துச்சு, எங்கடா டேய் உப்புத்தாள் கொண்டடா, உப்புத்தாள் கொண்டா வாட்சி இழுத்து தேய்ச்சி விட்டுக்குவேன், சும்மா சேட்டை போயிட்டு இருக்கக்கூடாது. நீட்டு வேற எங்கேயாவது நீட்டு
போ அங்கட்டு போ அங்கட்டு போ போப்பா இந்திய மெடிக்கல் கவுன்சில் என்னைய அங்கீகரிக்க வேண்டாம் சட்டம் நான் சட்டம் போட்டு அனுப்புவேன் அவர் அதெல்லாம் மாநில அரசின் சட்டங்களை நாங்க மதிக்க வேண்டியதில்லை என் சட்டத்தை நீ மதிக்காத போது உன் சட்டத்தை மைத்துக்கடா மதிக்கிறேன் இவங்க இன்னும் மயிருங்கிறது கெட்ட வார்த்தை வச்சுக்கான் பலவே தலையில் இழிந்த மயிரணைய ஏய் அவ்வளவு கெட்ட வார்த்தை பூரா மொட்டையடிச்சுடுறா திரி எல்லாம் திரி அதை வந்து என்னைய பேசுவான் சாம்பு போடுவான் அப்படி சிவுவான் அப்படி எழுதி இதெல்லாம் மயிர் கெட்டது இல்லைன்னு இல்ல என்ன இப்படிலாம் மயிர் எல்லாம் பேசுறாருமா அதுக்கு தான் இதையும் பேசி வச்சிடணும் ஐயோ கொடுமை நம் தலைவர் கூட்டு பண்ணை வேளாண் முறையை உருவாக்கினார் அதை நாமும் செய்யிருக்கோம் இந்த சட்டங்கள் நம்மளை ஒன்றும் செய்யாது தைரியமாக இருங்க நாம் இன்றை போராடுகிற நம் சீக்கிய உறவுகளுக்கும் ஹரியானா உறவுகளுக்கும் நாம் தோழமை தோல் கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு நாம் தேசிய இனங்களின் உரிமைக்கு நிற்கிற பிள்ளைகள் அதனால் அந்தந்த தேசிய இனங்களின் உறவை நாம் பெருசாக நேசிக்கிறோம் அவர்களோடு நிற்க வேண்டியது நம் கடமை அதனால் நிற்கிறோம் ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றும் வரை கவனமாக இருக்கணும் கைப்பற்றிட்டோம்னா இந்த சட்டம்லாம் நம்மளை நெருங்காது ஏன்னா இந்த கார்பரேட் உள்ள வரமாட்டான் கவர்மெண்ட் வேலை செஞ்சிடும் நான் வேளாண்மை பண்ணிடுவேன் நான் போடுவேன் என் மக்கள்கிட்ட என்ன கேட்பேன் 25 ஆண்டுகளுக்கு ஒத்திக்கு நிலம் கேட்பேன் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா 21 லட்சம் விளைநிலங்களை ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போகிறேன்னு சட்டசபையில் பேசின பேச்சு இருக்கு அப்போ 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க தமிழக நிலத்தில் இடம் இருக்கு அதை உருவாக்குறோம் எவ்வளவு வேணாம் நமக்கு 15 லட்சம் ஏக்கர் இருந்தால் போதும் அங்கங்கே 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம் 200 ஏக்கருக்கு 50 ஏக்கரில் குளம் 1000 ஏக்கருக்கு 250 ஏக்கரில் குளம் சின்ன கடல் போல் சின்ன கடல் போல் அங்கங்கே திட்டு திட்டா தீவுகள் போல் நீரை தேக்கிறோம் வேளாண்மை செய்கிறோம் கூட்டு பண்ணைகளை உருவாக்குறோம் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை ஒரு பண்ணைனா எல்லாருக்கும் வாத்து இருக்கும் தேனீக்கள் இருக்கும் பட்டுப்பூச்சி இருக்கும் மேயும் மாடு மேயும் ஆடு மேயும் அந்த குளத்தில் மீன் அடிப்பேன் எல்லாருக்கும் தக்காளி விலையும் சுரக்காய் விலையும் கீரை விலையும் புடலங்காய் விலையும் முருங்கைக்காய் விலையும் சில இடங்களில் வரலையா என்ன இங்கே என்னதுக்கு பணமரமா பணம் பின்னுதல் அப்புறம் இந்த பாய் பின்னுதல் இவனுக்கு சீனா பாயில் அப்படி வரும் நல்லா கனவு வரும் நீ படுத்து பாரு ஒரு தடவை நல்லா கனவு வரும் நல்லா இருக்கும் அப்புறம் அந்த நார் பின்னுதல் பனைமரம் போல இந்த மானுட சமூகத்திற்கு முழுக்க உடல் முழுக்க பயன்படுகிற ஒரு ஒரு உயிர்னு இல்லை தென்னை கூட பராமரிக்கணும் பனைக்கு அது இல்லை பனை பணம் பணம் பழத்திலிருந்து எங்கள் அண்ணன் மிட்டாய் செஞ்சார் இனிப்பு மிட்டாய் பணம் கிழங்க காய வச்சு இப்படி அரைச்சி இந்த மைதாவுக்கு பதில் அதை பயன்படுத்தினார் நானும் இந்த என் மகன் மாவீரனும் பணங்கிழங்கு சப்பாத்தியும் சாப்பிட்றோம் பணங்கிழங்கு களி சாப்பிட்றோம் என் தம்பி கிருபா அங்கேருந்து ஒரு 300 300 பணங்கிழங்கு கொண்டாடுறோம் அவிச்சு காய வச்சு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அரவியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து மாவை தழிச்சிக்கிட்டு நாங்கள் அதை தான் சாப்பிட்றோம் இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கு பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சாராயம் வித்து நம்மளை சாடிச்சிருக்கேன் ஏ 90 கருதிங்கிறான் முட்டதிங்கிறான் பால் குடிக்கிறான் அப்புறம் காய்கறி கீரையில எங்க இருந்து வருது என்ன வருது உனக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய பொருளாதாரம் அங்க போடுற பணமரத்துக்கு இண்டஸ்ட்ரி போறா இண்டஸ்ட்ரியில் நான் பெரிய கட்டணம் கட்டிட்டு இருக்க சும்மா சீட்டை போட்டு போட்டு விட்டுருவேன் 17 இறக்கி கொடு அது என்ன கருப்பிட்டி காய்ச்சி அப்புறம் கல் இறக்கு அதுலேருந்து கருப்பிட்டி காய்ச்சி நான் அந்த கல்லுண்ணாமைன்னு உன் வேதம் சொல்லுத எங்கள் பாட்டுன்னு சொல்லிட்டான்ப்பா அந்த அதிகாரத்தை நீக்கிருப்பா விடுப்பாங்க வாப்பா பணம்பால் தென்னம்பால் மூலிகை சேருன்னு போடுப்பா ஏய் ஏ இங்கே பாரு இவ்வளோண்டு அருகம்புல்லு அது சாரை குடித்தா நல்லதுன்றான் எவ்வளோ மகிழ்ச்சியாரு
மூடு எனக்கு என்ன, எனக்கு சாராய ஃபேக்டரியும் இல்லை ஒன்றும் கிடையாது. போப்பா போப்பா அங்கிட்டு போப்பா ஆடிச்சு பண்ணிடுவோம். கரும்பு போடுவோம் அங்கே கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு பாக்கு மட்டையில் தயாரிக்கும் மாதிரி சாப்பிட்ற தட்டு தயாரிப்போம். கரும்புலேருந்து இப்போ பிரேசில் வந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது அந்த நுட்பத்தை கொண்டு வந்து பெட்ரோல் அங்கே பால்கோபாக் இண்டஸ்ட்ரிக்கு போகுது, தயிரிச்சு போகுது, வெண்ணெய்க்கு போகுது, நெய்க்கு போகுது, எல்லாம் அங்கங்கே தொழிற்சால மக்கள் வாழ்விடத்தில் அரசு வேலை எல்லாருக்கும். மாட்டுச்சாணியில் கொட்டுறா அப்படியே பெரிய வேலையை போட்டு வச்சுருப்பேன். என் பிள்ளை என்ன அப்படியே இப்படி இப்படி சொல்லி போகிறான்னா பூட்ஸ் போட்டிருப்பான், க்ளவுஸ் போட்டிருப்பான், மோ இது போட்டிருப்பான், கையில் க்ளவுஸ் போட்டிருப்பான், நல்ல சுகாதாரமாக கௌபாய் மாதிரி மாடு மேய்ச்சிட்டு இருப்பான். அது பாட்டுக்கு மேயும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், பிரேசிலில் குதிரையில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. கொட்டுவேன் இவன் வேறைய கேட்டா போட்டு மூடி தனியா போலீஸ் போட்டு மூடிடுவேன். எவன் வந்தா நாடெங்கிலும் எத்தனை ஆயிரக்கணக்கான இயற்கை உர பண்ணைகளை உருவாக்கி அதிலிருந்து தயாரிப்பேன். இந்த தஞ்சாவூர்ல என் தம்பி காசிராமன் போட்டு போய் கொட்டிட்டு போறான், வீட்டில் அம்மாவுக்கு சமைக்க கேஸ் கொடுக்குறான், வீட்டில் செய்யறான், நாளைக்கு அவன் அண்ணன் வந்து நாட்டில் செய்ய போறேன். தட்ஸ் ஆல். கவர்மெண்ட் இலவசமா கோழி கொடுத்துச்சா இல்லையா? எது கொடுத்துச்சு? வளர்க்கவா அறுத்திங்கவா? அதானே அது கூட கொடுத்துச்சு. நான் மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு வளர்த்துறேன்ட்டேன். ஆந்திராவில இருந்து எனக்கு கறி வருது, பால் வருது, ஸ்டாப், நானே மாடு மேய்க்கிறேன். நீயா வர்ற? நான் மேய்ச்சிக்கிறேன். துண்டரா வாடா, அமைச்சர்லாம் வாங்கடா, கட்டில் போடுங்கடா, இங்கே உட்காந்து பேசுவோம், பேசும்டா, என்ன பேசுவோம், இங்கே உட்காந்து பேசுவோம், இங்கே உட்காந்து பேசுவோம், என்னப்பா முக்கியமான பிரச்சனை என்னப்பா? ஆ சரி சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணு பண்ணுப்போ. வருவான், என் பிள்ளையில சுற்றுலா விடுவேன், அப்படியே ஒரு மீன் மீன் இந்த மீன் பிடிச்சி கொடுடா மீன், அப்படி தோட்டத்தில் அங்கேயே உணவு வச்சுருப்பேன். வரும்போது எல்லாரும் அவருக்கு எந்திரிச்சு வணக்கம் பண்ணு, ஒருத்தர் எந்திரிக்கவே இல்லை, வைத்தியக்காரன் தான் உனக்கு வணக்கம் போடுவான். அதனால நான் வைத்தியம் இல்லை, சட்டத்தை திரும்ப பெறணும். இல்லைன்னா 21 தேர்தல் நிக்க போறியில்ல நீ கொம்பா. அதனால உற்சாகமா இருங்க, இந்த தேர்தல் நமக்கு தான், 21 தேர்தல் நமக்கு தான். ஒருத்தரிடத்திலும் அரசியல் கிடையாது, கொள்கை கிடையாது, நோக்கம் கிடையாது, புதிய சிந்தனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படியெல்லாம் இந்த நாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் முடியும் என்கிற நம்பிக்கை நம்ம தான் இருக்கு, திட்டம் நம்ம தான் இருக்கு. தைரியமாக இருங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறதுங்கிறான், கடின உழைப்பு. அதை செலுத்துவோம். இன்னும் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற உழவர்குடி மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்றைக்கும் துணை நிற்கும், என்றைக்கும் துணை நிற்கும். அஜய்பால் சிங் அவர்கள் சொல்லும்போது 2 வருடமானாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம்ண்டாரு. நான் நீங்க என்ன
ஏன்னா நாங்கள் எது கோட்பாடே வேளாண்மை தான். வேளாண்மையில் இருந்து தான் எல்லாம் எங்கள் உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. நீர் வளப்பெருக்க நீரை தேக்கிக்கிருவேன். பசிங்கிற வார்த்தை ஒழிக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன், நானே வேளாண்மை செஞ்சிருவேன். இவன் எப்படி பார்த்தாலும் உணவு மசோதாவை துண்டிச்சிருவான், உணவு மானியத்தை துண்டிச்சிருவான். துண்டிச்சுட்டு ரேஷன் கடையை மூடிடுவான். அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் முதலாளிகளில் வேளாண்மை கொடுத்துட்டு போயிடுவான். நம்மளை கூலிகளை ஆக்கிடுவான். சொந்த நிலத்திலேயே நம்மளை கூலி ஆக்கிடுவான். அது நல்லா கவனிச்சுக்கணும். என் அன்பு தம்பி தங்கைகள் எல்லாருமே உடன் பிறந்தார்கள். அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம விழித்துக்கணும், எச்சரிச்சுக்கணும். இப்போ வேளாண்மை நாம் கையில் எடுத்துட்டு நாம் செய்யும்போது என் தம்பி என்ன சொல்கிறான், நித்யானந்தா அண்ணே பா தேகர் வச்சு பண்ணையும் பார்த்தாலும் இவன் பொண்ணு கொடுக்க மாட்டான் அண்ணே அப்படின்ட்டான். இனிமே விவசாய தேடி தேடி பொண்ணு கொடுக்குற காலம் படுத்திடுவோம். வேளாண்மை நமக்கு தொழில் அல்ல, நமது பண்பாடு வாழ்வியல். பொருளில் வேலை செய்து சாப்பிட்டோம். இது மூணு தான் நமது அடிப்படை. நாலு தாய்க்குடிகள் இருந்தால் இத்தனை குடிகள் நம்ம நம்ம அவமானப்படவோ வெக்க நீ இந்த உணவை நீங்க அசிங்கப்படுத்துறியா, கவலைப்படுத்துறியா? அப்போ உணவு உற்பத்தி செய்யறத எப்படி நீ இழிவு நினைப்ப? அப்படின்னா பசியா என்னடா உங்க கதை? படிச்சவங்க வச்சுக்கிட்டு என்ன சேட்டது? ஆனா வீட்டுக்கு போய் இட்லி, சட்னி, சாம்பார் அதுக்கெல்லாம் நாங்க விளைய வச்சு அவருக்கு அனுப்பணும். அதனால ரூபாயிலிருந்து ஒரு கோடி மருத்துவமனை என் மக்களுக்கு இலவசம் தான். தரமா கொடுத்தோம். தனியார் முதலாளி தண்ணி வைக்கிறதெல்லாம் ஸ்டாப். நானே என் பிள்ளைகளுக்கு தண்ணி என் மக்களுக்கு கொடுத்துருவேன், தரமான தண்ணி கொடுத்துருவேன். கழிவு நீரெல்லாம் என்ன பண்ணுவ, ஒரு இடத்துல சுத்தி அந்த நீரெல்லாம் சாலை போடுவதற்கு, புதிய கட்டணங்கள் கட்டுக்கோ அந்த தண்ணியை பயன்படுத்துவேன். தூய குடிநீரை வச்சிருப்பேன். என் மக்களுக்கு நானே வீடு வீடு கொண்டே விநியோகம் பண்ணிடுவேன். நீ இந்த விற்கிறத நிப்பாட்டுப்பா. தண்ணீர் விற்பனைக்கு அல்ல தடை போடுறேன். தேவை தேக்கி வச்சிருப்பான். இப்போ நம்ம மாடி கொண்டு தினம் வந்து மூணு மணிக்கு வந்து பாரு அண்ணன் வீட்டில், அந்த பகுதியில் இருக்க ஆயிரக்கணக்கான புறாக்கள் வந்து சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போகுது. அவனுக்கு தெரிஞ்சு சீமா வீட்டில் சோறு போட்டுருவான்ட்டு வந்துடுது. சரியாக வந்து அப்படி வட்டம் அடிச்சிடும், அப்படியே போட்டுருவோம் நாங்கள். என்ன இது ஒரு இவங்க ஒரு பைத்தியக்கார பிள்ளை சொல்கிறாங்க. நீங்கள் தளராமையில் அடிச்சிருவோம். மருத்துவம் கொடுத்துறோமா, அதுக்கப்புறம் அறிவு, கல்வி. கல்வி ஆக சிறப்பான கல்வியை கொடுக்குறோம், உலகத்தரத்துக்கு கொடுக்குறோம், உலகத்தரத்துக்கு கொடுக்குறோம். நீங்கள் கவலைப்படாத. ஏன்னா என் மகனே அரசு பள்ளியில் தான் படிப்பான், தப்பிக்க முடியாது. எந்த அமைச்சர் மகனும் அங்கே தான் படிக்கணும். ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளும் அங்கே தான் தூக்கிடுவேன். தானா கல்வியின் தரம் வந்துடும், அங்க கழிவறை வந்துடும், விளையாட்டு தடல் வந்துடும், எல்லாம் வந்துடும். சிறப்பாயிரும், சிறப்பாயிரும். எனக்கு நோக்க இருக்கு என் நாட்டை முன்னேற்றணும், என் இனத்தை வாழ வச்சிடணும். நோக்க இருக்கு, ஒரு பெருங்கனவு இருக்குது, பெருங்கனவு இருக்குது. பிரபாகரன் அவர்கள் ஒரு கனவு என்றான். அந்த கனவு எங்களுக்கு கையளிக்கப்படுது. உலகம் முழு இந்தியாவில் பிற மாநிலங்களாக எங்களை பார்த்து பின்பற்ற மாதிரி தள்ளிடுவேன், அப்படியே தள்ளிடுவேன். அறிவு வந்துருச்சு, கல்வி கொடுத்துரு. அதுக்கப்புறம் என்ன பயன்? வேலை வாய்ப்பு. அதான் படித்தவன் படிக்காதவன், இதுவரை படிக்காதவன் அவனுக்கு வேலை அரசு வேலை, இனிமேல் படிக்காதவனே இல்லை என்கிற நிலையை உருவாக்குது எங்கள் வேலை. எல்லாரையும் படிச்சிடும். அதான் சொல்கிறேனே, படிப்பு வரல ஐயா, எனக்கு படிக்க பிடிக்கலை, விளையாட பிடிக்குதா ஐயா, அதுவும் பிடிக்கலை, என்னதையா பிடிக்க, ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமா ஐயா? சரியா, ஒன்று செய்யா, ஏ இவனுக்கு ஒரு ஆசிரியரை போடு, ஊர் சுற்றி பாரியா, குற்றாலம், தென்காசி, கன்னியாகுமரி, ஊட்டி, கொடைக்கானல்,
அது இந்த ஏற்காடுகளை சுற்றி பார்த்துவாயா வந்துட்டாயா இரியா வெளிநாட்டிலேருந்து சுற்றுலா பயணி வருவாயா அவனை நல்லா சுற்றி சுற்றி காட்டி அந்த மாதம் அவனுக்கு சம்பளம் கவர்மெண்ட் வேலை போய் அவ்வளோ அவ்வளோதானே டூரிஸ்ட் கைடு அதுக்கு ஆள் வேணும்ல யோக கலை ஓகம்னு என்கிட்ட இருந்தது எடுத்துகிட்டு போயிட்டு இவரை இவர் கண்டுபிடிச்ச மாதிரி ஊருக்கு கொடுத்துட்டுருக்காரு எங்கது எல்லாம் பண்ணுவேன் மலையடி வாரங்களில் மருத்துவ பண்ணைகளை உருவாக்குவேன் கேரளாவில் இருந்து பாரு அது மாதிரி இயற்கை மருத்துவ பண்ணை உருவாக்கி வா ஆயில் மசாஜாக எடுத்துக்க அங்கேயே குளிச்சுக்க அங்கேயே நல்ல காய்கறி உணவு சாப்பிட்டுக்க பிச்சு உதறி காசு பொருளாதாரத்தை மேம்படுத்தி விட்டுருவேன் அதுக்கப்புறம் என்ன பையனுக்கு அப்புறம் என்ன இருக்கு வளர்ச்சி டெவலப் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு வளர்ச்சி இதையெல்லாம் செய்யணும்னா என்ன செய்யணும் தேர்தலில் நின்று கடும்பாடுபட்டு வெல்லணும் புரட்சியாளர் அம்பேத்கர் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் வேலைவாய்ப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு தெரியும் அவரே சொல்றார் ஒருவனுக்கு கல்வியை கொடுத்து வேலைவாய்ப்பை கொடுத்து விட்டால் மட்டும் வாழவித்து விட முடியாதுன்ற அப்ப என்ன கொடுக்கணும் அவனுக்கு அரிசியும் பருப்பும் கொடுக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் வேளாண்மைக்கு முன்னுரிமை தர வேண்டும் அதை தான் நாம் செய்கிறோம் நான் அதை கைவிடுறதா இல்லை அதான் நீ என்ன வேணாலும் விமர்சிச்சுக்க இப்படி சொல்லி சொல்லப்பட்டாரா அப்படி சொல்லிட்டாரு என் அருமை உடன் பிறந்தார்கள் இதே இந்த எழுச்சி உணர்வு தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணுகிற வரை கண்துஞ்சாத களமாடணும் கண்துஞ்சாது களமாடணும் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முறைக்கிறார் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம் நறுமலர் சோலையில் நரி புக விடமாட்டோம் அது எந்த நரின்னு உனக்கு தெரியுது விடமாட்டோம் போயிட்டு கொட்டடா முரசம் சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவா அடி ஆடுறா என்னடா இவங்க தான்டா கூட்டிச்சா அவன் வருவானா இவன் வருவானா அவனோட பிரபாகரம் பிள்ளைகளுக்கு என்னடா தனி நம்மளே பெரும்படா சரி ஆடுறா எவர் வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது தனிச்சு சண்டை போடு நான் வீரன் நானே சண்டை போடுவேன் நான் அதுக்கு பத்து பேரை கூட்டிட்டு வரணும் ஒண்டி கொண்டி மோத ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை கூட்டம் சேர்த்துட்டு வர நான் ஒரே ஆள் இது சினிமா டைலாக் இல்லப்பா உண்மை டைலாக் உண்மை உண்மை வா மோதுவோம் ஒரு கொள்கையை சொல்லு கோட்பாடை சொல்லு நான் சொல்கிறேன் நான் என் கோட்பாடை சொல்கிறேன் யாரும் வரலாம் வாழலாம் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் இது எங்கள் கோட்பாடு இது எங்கள் கோட்பாடு வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம் எல்லோரும் ஒன்னா நிற்போம் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் ஏனால் இது இந்நிலம் இது என் மண் இது என் உரிமை அதை எவற்றை விட்டுக் கொடுக்க முடியாது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது என் இன வரலாறு தெரியாதவன் என் இனக்கூட்டத்தை வழிநடத்த முடியாது இயற்கை எனது நண்பன் வரலாறு
அந்த வரலாறு என்னை வழி நடத்தும் எங்களை. ஆனால் வந்தா மாணவன்ட்டா நாட்டை கொடுத்துட்டு மண் கொடுத்து மண்டிடுற மானம் கூட்டம்ல இப்போ மானங்கட்ட கூட்டல்லது அதை கவனிச்சுக்கணும். எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதி இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய இழிவு இது ஏது மற்ற ஒரு தேசம் படைக்கணும்னு ஒரு கனவு இருக்குது. அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, உயர்ந்த மருத்துவம், பொருளாதார வளர்ச்சி, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம் இவற்றையெல்லாம் பாதுகாத்து வைப்பது, பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்குவது, தூய குடிநீரை கொடுப்பது, நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு என்ற கோட்பாடு எங்களுக்கு இருக்கு. ஒண்ணுமில்ல, வந்த உடனே தேர்தலில் நின்றுவார் முதலமைச்சர் ஆகிறோம். இதே சட்டத்தை இன்னைக்கு திமுக எதிர்க்குது, இந்த சட்டத்தை காங்கிரஸ் எதிர்க்குது. அல்ல 2012 இந்த சட்டத்தை அவங்க ஆதரிச்சிருக்காங்க. இந்த சட்டத்தை அந்த ஏபிஎம்சி சட்டத்தை அந்த அந்த ஒருங்கிணைந்த அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட அந்த எதிர்க்கல அந்த முறையை எதிர்க்குது. 2013 காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்களை அதை நீக்கிட்டு நேரடியாக நீங்கள் அரசுக்கிட்ட விற்கிறதுக்கு பதிலாக சந்தேகம் போய்விங்கன்னு சொல்லுது. 2019 தேர்தல் அறிக்கையில் 9வது இதில் வந்து வரிசையில் 11வது வரிசையில் 9வது இதில் சொல்லுது, நாங்கள் வந்தால் இந்த ஏபிஎம்சியை நாங்கள் நீக்கிடுவோம்னு சொல்லுது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட வேண்டியது. ஒரு தம்பி ஏதோ ஒரு கட்டுரை மாதிரி எழுதி நான் படித்தேன், அணுகுலை யார் கொண்டு வந்தது, நாங்கள் தான் மன்னிச்சுக்கிறோங்க. மீத்தே நீத்தேன்னு ஐரோக்காரம் கையெழுத்து போட்டது, நாங்கள் தான் மன்னிச்சுக்கிறோங்க. இந்த டோல் கேட்டுக்கு இப்போ பாருங்க, கச்சத்தி வேடு கொடுக்க வந்து நின்றுதாரு கொடுத்தது, நாங்கள் தான் மன்னிச்சுக்கிறோங்க. கடைசியாக வேம்படுறான், ரொம்ப நாளாக நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், இனி போட மாட்டோம், மன்னிச்சுக்கோங்க. அம்பட்டு நாடகம், மக்கள் எதிர்க்காதவரை இதெல்லாம் செய்கிறது. இதுவே என் அன்பிற்குரிய பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தல் களத்திலே கடுமையாக உழைத்து நாம் வெல்ல வேண்டும் என்கிற பெரிய இந்த சட்டத்தை இவர்கள் செயல்படுத்தினாலும் நாம் வந்து கிழித்து தூரப்போடுவோம். அதுக்கு இருக்கிற ஒரே வழி நம்முடைய வெற்றி. இந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெறும் வரை வேளாண் குடி மக்கள் போராடுகிற போராட்டத்திற்கு நாம் எப்போதும் துணை நிற்போம். இன்னும் பல தளங்களில் இந்த போராட்டங்களை நாம் செய்து கொண்டு தான் இருக்கோம், தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கட்சி மட்டும்தான் ஒவ்வொரு இடத்திலையும் இந்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நாம் தொடருவோம். உணர்வெழுச்சியோடு இப்போராட்டத்தில் பங்கேற்ற என் உயிருக்கினிய என் உறவுகள், என் உடன் பிறந்த உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழன்.